வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எங்க அம்மா ரால் தொக்கு செஞ்சு காட்ட போறாங்க. எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாமா? இப்போதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் ரால் தொக்கு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ரெண்டு அல்லனா மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க, அப்படின்னா பெருஞ்சீரகம். பெரிய வெங்காயத்தில் மூணு வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு, இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கிரேவி அதிகமாக கிடைக்கணும்னா இந்த மாதிரி வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இப்போது ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்த்து வேக வைக்க வேண்டாம், நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போதே ஆவியில் வெந்து கிடைக்கும். இப்போ இதை மூடி வச்சுக்கோங்க. இதை இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சதைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடலைன்னா வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் வரும், அதனால மறக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, அப்படின்னா தனியாத்தூள். இது இப்போது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு வதங்கினது போதும். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்க ரால் இப்போது இதில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், ரால் வேகும்போது அதுலேருந்தே தண்ணி வெளியில் வரும். இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரால் வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா மூணு நிமிஷம் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரால் வந்தாச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் ராலோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இதோட டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு அரை கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்கக்கூடாது, அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கரம் மசாலா சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது ரால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு, லாஸ்ட்டாக கறிவேப்பிலையை போட்டு இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.